யாபிடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வெப்சைட் அப்படின்னா என்ன, இன்டர்நெட் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு வெப்சைட் நம்ம கம்ப்யூட்டரில் ஷோ ஆகிறதுக்கு முன்னால் எத்தனை விதமான விஷயங்களை தாண்டி நம்மக்கிட்ட வருது அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மட்டும் வேர்ல்டு ஃபுல்லாக 330 மில்லியன் டொமைன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. வெப்சைட் அப்படின்றது, அதாவது இணையதளம் அப்படின்றது இன்றைக்கி ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய புது புது வெப்சைட்ஸ் எல்லா விதமான ஃபீல்டுலேயும் தினந்தினம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல்டில் வெப்சைட் அப்படின்றத கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இணையதளம்ன்றது எல்லார் கையிலையும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்டர்நெட் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இன்டர்நெட் அப்படின்றது ஆரம்ப காலத்தில் மக்கள் எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கல. முதல்ல ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்பெனிகளுக்கு இடையில் தகவல்களை பரிமாறிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவானுச்சு. இதை தான் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட்ஒர்க்கை செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்கும் இன்னொரு கம்ப்யூட்டருக்கும் இடையில் நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு. அதாவது நம்ம ரெண்டு கம்ப்யூட்டர்லையுமே நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால் இருந்தால் தான் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து குறிப்பிட்ட இன்னொரு கம்ப்யூட்டர்களுக்கு கரெக்டாக தகவலை அனுப்ப முடியும், சேஃபாக அனுப்ப முடியும். ஸோ இந்த நெட்ஒர்க் ப்ரோட்டோக்காலை ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 4 கம்ப்யூட்டர்களை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து ஆர்பானெட் அப்படிங்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால். இது யூனிவர்சிட்டிஸ் மிலிட்ரி இது மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு பிறகு டிசிபி ஐபி அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபைன் பண்ணாங்க. இந்த ப்ரோட்டோக்கால் உருவானதுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் அப்படின்ற விஷயம் மக்கள் எல்லாருக்குமே சாதாரணமாக கிடைக்கக்கூடியதாக உருவானுச்சு. இதில் டிசிபி அப்படின்றது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், அதே மாதிரி ஐபி அப்படின்றது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இது ரெண்டு மூலமாக தான் உலகத்தில் வேறு ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தகவலை கூட இங்கிருந்தே நம்ம கம்ப்யூட்டரில் நம்மளால் பார்க்க முடியுது, அதை டவுன்லோடும் பண்ண முடியுது. இந்த நெட்ஒர்க்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லேன், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே 20 கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த 20 கம்ப்யூட்டரும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகியிருக்கும், இல்லாட்டி எல்லா கம்ப்யூட்டரும் ஒரு சர்வரோட லிங்க் ஆகியிருக்கும். இந்த ஒரு அமைப்பை தான் நம்ம லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இதே ஆஃபீஸ் வேற ஒரு பிரான்ச்சில் இருக்குது, வேற ஒரு ஊரில், அங்கேயும் ஒரு 10-20 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லேன் நெட்வொர்க்கும் இங்கே இருக்கக்கூடிய லேன் நெட்வொர்க்கையும் ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுதான் வேன் அப்படின்னு சொல்லுவோம், வைடு ஏரியா நெட்ஒர்க். இந்த வேன் நெட்ஒர்க் எல்லாம் ஒன்றோட ஒன்று இன்டர்கனெக்ட் பண்ணி உருவான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் தான் வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்நெட் மூலமாக இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எந்த தகவலையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. யார் வேணாலும் அவங்களுடைய ஃபைலை ஷேர் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சிருக்கும். அடுத்தது வெப்சைட்னா என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் ஒன்னுடனே இன்டர்கனெக்ட் ஆகியிருக்கு. ஆனால் எல்லா சிஸ்டமும் ஒரே பிளாட்ஃபார்மானு கேட்டால் இல்லை. அதாவது பிளாட்ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபைல் அனுப்பக்கூடிய ஒருத்தர், அதாவது ரிசீவ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒருத்தங்க மேக் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க ஆண்ட்ராய்ட், இன்னொருத்தங்க ஐஓஎஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்ப நான் அனுப்பக்கூடிய ஃபைல், அந்த ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, அது அவங்க சிஸ்டமில் ஒர்க் ஆகுமானா கேட்டால் எல்லாமே ஒர்க் ஆகாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எல்லா கம்ப்யூட்டர் எல்லா டிவைஸ்லையும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ் உருவாகணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த லாங்குவேஜ் தான் இன்டர்நெட்டுக்கு ரொம்பவே அடிப்படையாக அமைஞ்சுது. அந்த லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். அதாவது எல்லா டிவைஸ்லையுமே இன்றைக்கி ப்ரௌசர் அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த ப்ரௌசர் தான் ஒரு HTML ஃபைலை நமக்கு புரிகிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி கொடுக்குது. அப்போ தான் நம்மளால் அதை விஷுவலாக படிக்க முடியும் ஆன்லைன்லேயே. ஸோ இது மாதிரி ஒரு ஃபைலை ஆன்லைன்லேயே நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா டிவைஸ்லையும் காமனாக உருவானது தான் இந்த HTML ஃபைல். மற்றபடிக்கு உண்மையிலேயே வெப்சைட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபோல்டர், அவ்வளவுதான். ஒரு ஃபோல்டரை நம்ம ஒரு பப்ளிக் அக்சஸ் கொடுக்குறோம். உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம், அதில் இருக்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெப்சைட் அப்படின்றது. அந்த ஃபோல்டரில் HTML மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஃபைலையுமே நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் HTML அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அதை விஷுவலாக ஷோ பண்ணுறதுக்கு. அந்த ப்ரௌசரில் அந்த பேஜை விஷுவலாக ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து அடுத்தடுத்த பேஜுக்கு நேவிகேஷன் கொடுக்குறோம், அதில் இமேஜஸையும் ஷோ பண்ணுறோம். ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும்னா ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணால் அதுலேயே டவுன்லோட் ஆப்ஷனையும் கொடுத்துறோம், அங்கேருந்து நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஃபைலை ஒவ்வொன்றும் நம்ம தேடாமல் வெளியவே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம கொடுக்கறதுக்காக வெப்சைட் அப்படின்றது யூஸ் ஆகுது.
இப்போ வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே யூனிக்கா ஒரு நேம் இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். yabitech.com, google.com, wikipedia.org இது எல்லாமே அந்தந்த வெப்சைட்டுடைய நேம். இப்போ ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவை, ஒன்று டொமைனு, இன்னொன்று ஹோஸ்டிங். இந்த டொமைன் அப்படின்றது ஒரு வெப்சைட்டுடைய நேம், yabitech.com, google.com, wikipedia.org இது எல்லாமே ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் இருக்கக்கூடிய யூனிக்கான நேம். அந்த நேம் மூலமாக தான் ஒரு வெப்சைட்டை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம், அந்த வெப்சைட்டை நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுறோம். அடுத்ததான் ஹோஸ்டிங் அப்படின்றது எந்த குறிப்பிட்ட இடத்துல இல்லை எந்த கம்ப்யூட்டரில் நம்மளுடைய ஃபைல்ஸ் இருக்குது, எங்கேருந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் ஹோஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வெப்சைட் அப்படின்றதே ஒரு ஃபோல்டர் தான், அந்த ஃபோல்டரை பப்ளிக் அக்சஸ் கொடுத்துருக்கோம், உலகத்தில் யாருனாலும் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்றப்ப அந்த ஃபோல்டர் ஒன்றா நம்ம கம்ப்யூட்டர்லேயே நம்ம வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு சர்வரை நம்ம பை பண்ணலாம், அல்லது அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜை நம்ம மந்த்லி இவ்வளோ அப்படின்னு அமௌண்ட்டு கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த சர்வர்ன்றது எப்பவுமே ஆன்லைனில் கனெக்டாக இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் அது தாங்கணும், அதாவது டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணாலும் அந்த சர்வர் அப்படின்றது தாங்கும். அது மாதிரி தான் அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய சொந்த கம்ப்யூட்டரே சர்வராக மாற்றலாம், ஐஏஎஸ் சர்வர், அப்பாச்சி சர்வர் மூலமாக, ஆனால் அதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் அதை வந்து ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறப்ப தாங்காது. இப்போ நம்மக்கிட்ட டொமைனும் இருக்குது, ஹோஸ்டிங் இருக்குது. இதில் டொமைன் அப்படின்றது டொமைன் ப்ரொவைடர்கிட்ட வாங்குவோம், அதே மாதிரி ஹோஸ்டிங்கிறத ஹோஸ்டிங் ப்ரொவைடர்கிட்ட வாங்குவோம். இந்த டொமைன் ப்ரொவைடர்ன்றவங்க பர் இயருக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிப்பாங்க, அதே மாதிரி ஹோஸ்டிங் ப்ரொவைடரும் பர் மந்த்தோ இல்லை பர் இயர் பேசிஸ்லேயோ அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவாங்க. இது போக நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்குன்னு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஆக ஒரு வெப்சைட்டுக்கு மொத்தம் மூணு விதமான காஸ்ட் இருக்கும், ஒன்று டொமைன், அடுத்து ஹோஸ்டிங், அடுத்து டெவலப்மெண்ட் காஸ்ட்டு. இப்போ நம்ம ப்ரௌசரில் ஒரு வெப்சைட்டை என்டர் பண்ணுறோம், அது என்டர் பண்ண உடனே அங்கேருந்து ஐஎஸ்பி அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கு யார் நெட் கனெக்ஷனை கொடுக்குறாங்க, ஒன்றா ஏர்டெல்லாக இருக்கலாம், வோடஃபோனாக இருக்கலாம், இல்லை லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் போகும். அங்கே அந்த குறிப்பிட்ட நேமுக்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்றத டிஎன்எஸ் சர்வரில் அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்ற சர்வரில் செக் பண்ணுவாங்க. இந்த டிஎன்எஸ் சர்வரில் தான் எல்லா வெப்சைட்டுக்கு உண்டான ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸை ஃபைன் பண்ணதையும் அடுத்தது அந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்க்கு நம்ம ப்ரௌசர்லேருந்து ரிக்வஸ்ட் போகும். நம்ம ப்ரௌசரில் yabitech.com/image-resizer அப்படின்னு ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறோம். இதில் yabitech.com அப்படின்றது டொமைனோட நேம், இதுக்கு பிறகு வரதெல்லாம் அந்த வெப்சைட்டில் ஃபைலோட பார்த்து எந்த ஃபைல் நமக்கு தேவை அப்படின்ற அந்த ஃபைலோட பார்த்து. இதில் yabitech.com அப்படின்ற இந்த நேம் எந்த ஐபிஎஸில் இருக்குது அப்படின்றத டிஎன்எஸ் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு ஐஎஸ்பி மூலமாக நம்மக்கிட்ட வரும், அது 43.235.154.125 அப்படின்னு இருக்குது. இதுதான் நம்ம வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ். அப்போது அந்த டொமைன் நேம் சர்வர்லேருந்து இந்த ஐபி அட்ரஸ் நம்மக்கிட்ட வந்துடும். இதுக்கடுத்து தான் இந்த ஐபி அட்ரஸை நம்ம ப்ரௌசர் செக் பண்ணி பார்க்கும். அந்த ஐபி அட்ரஸில் நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, அந்த ஃபோல்டரில் இமேஜ் ரீசைசர் அப்படின்ற ஃபோல்டரை செக் பண்ணும். இதில் ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபைல் நேமை கொடுத்துருந்தா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகியிருக்கும். எந்த ஃபைல் நேமும் கொடுக்காமல் ஃபோல்டர் நேம் மட்டும் முடிஞ்சிருக்கிறதுனால அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய index.php இல்லாட்டி index.html அப்படின்ற ஃபைல் ஓப்பன் ஆகும். இதுதான் டிஃபால்ட்டாக ஒரு வெப்சைட்டில் நடக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அந்த ஃபோல்டருக்கு போயிடும், அந்த ஃபோல்டரில் நம்ம ஃபைல் நேம் கொடுத்தோம்னா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும், இல்லைன்னா index.html ஓப்பன் பண்ணிடும். ஆக ஒரு வெப்சைட் நேமை கொடுத்ததையுமே அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய index.html அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓவராலாக காட்டிடுது, அதுதான் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹோம் பேஜில் நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜுக்கான லிங்க்கும் எல்லா பேஜுக்கான நேவிகேஷனையும் மேலே மெனுவில் கொடுத்துட்றோம். அடுத்தது அந்த வெப்சைட்டை பற்றின ஓவரால் டேட்டா, ஓவரால் விஷயங்களை அந்த ஹோம் பேஜில் கொடுத்துட்றோம். அதுக்கடுத்தது அபவுட் பேஜ், கேலரி பேஜ்னு ஒவ்வொரு பேஜ்லையும் அந்தந்த பேஜுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, அந்தந்த பேஜுக்கு உண்டான டேட்டாவை கொடுத்துருக்கோம். இப்படி தான் ஒரு வெப்சைட்டை ஓவராலாக நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம். இதில் யுவர்லுக்கு முன்னால் HTTP அப்படின்னு இருக்கும், இல்லைனா HTTPS அப்படின்னு இருக்கும். HTTP அப்படின்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜஸை நமக்கு சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது தான் அதனுடைய வேலை. இதில் HTTPS அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ் அடிஷ்னலாக இருக்குது, அது வந்து செக்யூர்டு சர்வர் லேயர், அதாவது SSL சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருந்த வெப்சைட்டுக்கெலாம் இது காட்டும். ஒரு வெப்சைட்டுக்கு SSL இல்லை அப்படின்னா அதை நாட் செக்யூர் அப்படின்னு காட்டும். நிறைய ப்ரௌசரில் அந்த நாட் செக்யூர் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில வெப்சைட்டில். அதுவே ஒரு வெப்சைட் ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படின்னா அதை வந்து செக்யூர் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் ஒரு
லாக் சிம்பிள் மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி சைட்டில் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸோ உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸையோ நீங்கள் தைரியமாக ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றதான் அதுக்கான மீனிங். அப்போது நீங்கள் டொமைன் போஸ்டிங்லாம் வாங்குறப்பவே அதுக்கான எஸ்எஸ்எல்லையும் வாங்கிக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. எஸ்எஸ்எல் இல்லாத வெப்சைட்லாம் நான் செக்யூர்னு தான் காமிக்கும். அதில் ஒன்லி நீங்கள் உங்களுக்கு டேட்டாவை தான் ஷோ பண்ணிக்க முடியுமே தவிர கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் எந்த டீட்டெயிலையும் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா நடுவில் ஹேக்கிங் தெரிஞ்ச யாராச்சும் உங்கள் கிளைண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை ஸ்டீல் பண்ணிட முடியும். அதுக்காக தான் எஸ்எஸ்எல் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணி வைப்பாங்க. அந்த எஸ்எஸ்எல்ன்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நடுவில் இருந்து மற்றவங்களால் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ரொம்பவே செக்யூராக அங்கே கிளைண்ட்டு கொடுத்த அந்த டேட்டா ஒரு 128-bit என்கிரிப்ஷன் டேட்டாவாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த என்கிரிப்ஷன் பண்ணின டேட்டா திருப்பி டிக்ரிப்ட் ஆகும். அப்படின்றப்ப அந்த என்கிரிப்ஷன் பண்ணின டேட்டா நடுவில் யாராச்சும் கெட் பண்ணனா கூட அதை அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த என்கிரிப்ட் பண்ண டேட்டாவை டைரெக்டாக பார்க்கவும் முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வெப்சைட்டில் எஸ்எஸ்எல் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். நிறைய வெப்சைட்டில் அதனால தான் எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ண வெப்சைட் எல்லாமே செக்யூர் அப்படின்னு சொல்லி காமி. இப்போ உங்கள் ப்ரௌசரில் ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜில் இருக்கக்கூடிய கோடிங் மட்டும் இல்லாமல் அதில் இருந்த ஃபைல்ஸு அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வரும். உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் குரோமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் இல்லைனா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் உங்களுக்கு காமிக்கும், அதோடைய கோடிங்கு, அதோடய இமேஜ், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே உங்கள் ப்ரௌசரில் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பேஜே ஷோ ஆகுது. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு செக்யூரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே டைரெக்டாக HTML கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்த கான்செப்ட் தான் சர்வர் சைடு ப்ரோக்ராமிங், அதாவது PHP, ASP மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஒரு வெப்சைட்டுடைய எல்லா ஃபைலும் ஃபோல்டரும் சர்வரில் தான் இருக்கும்னு சொன்னோம். இது இல்லாமல் சர்வரில் டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதில் தான் ஒரு வெப்சைட்டுக்கான ரொம்ப செக்யூரான, ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா முக்கியமான டேட்டாவும் அதில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணுறோம். இது என்டர் பண்ணதையுமே அந்த டேட்டா சர்வருக்கு சென்ட் ஆகுது. சர்வரில் அந்த டேட்டாவை டேட்டாபேஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அங்கே சர்வர் சைடு ப்ரோக்ராம் இருக்கும், PHP இல்லாட்டி ASP மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அங்கே மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் அவுட்புட்டை திருப்பி நமக்கு நம்ம ப்ரௌசருக்கு அனுப்புது, HTML ஃபைலை நமக்கு அனுப்பிடுது. இதுதான் வந்து ஓவராலாக சர்வர் சைடு ப்ரோக்ராமிங்கில் நடக்கிற விஷயம். இந்த வீடியோவில் நம்ம இன்டர்நெட்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு வெப்சைட்டோட பேசிக்ஸ் என்ன, வெப்சைட் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வெப்சைட் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸ் பார்க்கலாம். இது இல்லாமல் யாபிடெக் சேனலில் ஃபோட்டோஷாப், கோரல் ட்ரா, ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் யூஸ்ஃபுல்லாக நிறைய கம்ப்யூட்டர் ட்ரிக்ஸு, இன்னும் ஏகப்பட்ட டாபிக்ஸ் எல்லாமே வீடியோஸாக போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாபிடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இனி அடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம், என்னென்ன டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.